வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இந்த பதிவில் வந்து மிகவும் ஒரு எளிமையான மிகவும் விசேஷமான ஒரு பரிகாரத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரங்களில் நிறைமுறைகள் நம்ம பதிவில் நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறவங்களுக்கு தெரியும் இதில் மந்திர முறைகளில் சில விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மந்திர முறையில செல்வத்தை பெருக செய்யறதுக்கான ஒரு வழிமுறைதான் இது இந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சாலே போதும் அன்பர்களே மந்திரம் ரொம்பவும் எளிது நீங்க உங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் இது தமிழ் மந்திரம் தான் சான்ஸ்கிரிட் எல்லாம் கிடையாது அதனால மிகவும் எளிதாகவே உங்களால சொல்ல முடியும் இப்போ அந்த மந்திரத்தை பத்தியான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே செல்வத்தை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அதே போல தான் சேர்த்த செல்வத்தை எப்படி அதிகரிக்க செய்யணுன்றதான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் உழைச்சிட்டோங்க இருப்பாங்க செல்வத்தை சேர்க்கவும் சேர்த்த செல்வத்தை பெருகும் செய்யவுமான ஒரு அற்புதமான ஒரு பதிகம் தமிழ் பதிகம் கைது அது ரொம்ப முக்கியம் தினமும் திருநூறு பூச்சிக்கவங்க சிவபெருமானை நினச்சி இப்போ நம்ம சொல்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய அந்த மந்திக மந் இந்த பதிகத்தை மட்டும் சொன்னால் போதுங்க நிச்சயமாக செல்வம் கண்டிப்பாக சேர்ந்து கொண்டே போகும் உங்கள் வாழ்க்கையில் அதில் எந்த விதமான ஐயப்பாடுமே கிடையாது சரிங்களா இப்போ என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த பதிகத்தை அருளியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர் சிவபெருமானை நோக்கி இந்த பதிகத்தை பாடிய போது தான் அவருக்கு சிவபெருமான் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்தாருன்றது சொல்லப்பட்டிருக்கு அதோடு அந்த பாத்திரத்தில் உள்ள பொற்காசுகளை எவ்வளோ எடுத்தாலும் அதில் இருக்க பொற்காசுகள் குறையவே குறையாதாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த மந்திரம் தான் அவருக்கு கிடச்சிது அந்த மந்திரத்தை தான் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்பெயின்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மந்திரத்தை ஜபிச்சா போதும் மன்றர்களே குறிப்பு முக்கிய குறிப்பு என்னன்னா இந்த பதிகம் சற்று பெரிது என்பதால் நேரம் இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எழுதி வச்சாலும் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து நீங்கள் இதை குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போது அந்த பணம் தரும் பதிகத்தை நாம் படிக்கிறோம் ஒரு தடவை நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் ஸ்கிரீன்லேயே தெரியும் நீங்களும் அப்படியே படிச்சுக்கோங்க படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாமி கும்பிடும் போது கூட நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே பண்ணலாம் சரிங்களா இடறினும் தளரினும் எனதொரு நோய் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உண்கழல் தொழுதொழுதிவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கி வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அறவேன் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உண்கழல் விடுவேன் அல்லேன் தாழிலும் தடம்புணல் தயங்கு சென்னி போலில மிதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவே உனது இன்னருள் ஆவடுதுரை அறனாவேனினும் கனவினினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நறுங்கொன்ற போதணிந்த கணலெறி அன்முழுக்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அறனே தும்மலோ டருந்தொயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலால் ஆரற்றதன்னான் கைமல்ல வரிசிலகி கனை ஒன்றினால் மும்மதில் எரியேழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவது ஒன்றெம்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே கையது வீழினும் கழிவுறினும் அடிகளால் சிந்தை செய்யேன் கொய்யனி நறுமதல் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமையா ஆளுமாறு ஈவதொன்று எமைக்கில்லையேல் அதுவே உனது இன்னருள் ஆவடுதுரை அரவென தெந்துயர் தோன்றியோர் வெறூரினும் என்னாய் உன்னடியால் எத்தேன் அண்ணா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைந்த சந்தன பொறியன சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவத்தென்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவர்துரை அரணே வெப்போடு விரைவியோர் வினைவரினும் அப்பாவும் நடியலால் அறற்றத்தான் இன்னா உப்புடை ஒருவனை உருவழிய அப்படிகளில் அழிவித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணி பேரிடர் பெரியோர் பிணிவரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமொழி இராவணனை ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று மிக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே உன்னினும் பறிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியால் உரையாதென்னா கண்ணனும் கடிமகள் தாமரை மேல் அன்னலும் மலப்பறி தாயவனே இதுவோ இமை ஆளுமாறு ஈவதென்று அமைக்க அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணி பித்தோடு மயங்கியோர் பினிவரினும் அத்தா உன்னடியால் அறற்றானின்னா புத்தரும் சமணரும் புறநுரைக்க பத்தற்பட் கருள் செய்து பணி இதுவோ இமை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணி அலைப்பொனுள் ஆவடுதுரை அமர்ந்த இளைஞனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞானசம்பந்தன் சொன்ன விளையுடைய அறிந்தவிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வேணுலகம் நிலையாக முன்னிறு நிலைமசிய நிலையில் சரி நண்பர்களே இந்த மந்திரம் தான் நண்பர்களே இந்த மந்திரத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க படிக்கிறதா இருந்தால் அப்புறமும் கூட நீங்க படிக்கலாம் இல்ல நன்னுடைய இது கூட நீங்க நான் சொன்னதை கூட நீங்க வந்து சாமி கும்பினோது ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இதை போட்டு கேட்டாலுமே கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இதை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் பலன் எட்டுப்பாக ஆகும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை என்பர்களே சரி நண்பர்களே இது போன்ற நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் பணம் ஈர்ப்பதற்கான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் சொல்ல வரும் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாத்தையும் லைக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்